ஜெர்மனிக்கு இனிவரும் புலம்பெயர்ந்தோருக்கு பணம் வழங்க தடை. ஜெர்மன் நாட்டுக்கு இனிவருகின்ற அகதிகள் கரங்களில் பணம் செல்வது என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பணத்திற்கு பதிலாக வேறு வழிகளில் அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அதிகரித்து வரும் அகதிகளுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக மாநில உள்ளூராட்சி அமைச்சர்கள் பிராங்க்ஃபுர்ட் நகரில் கூடியிருந்தனர். அண்மைய காலங்களில் அகதிகளுக்கு எதிரான கருத்துக்களினால் ஜெர்மனியின் வலதுசாரி தீவிரவாத கட்சி வளர்ச்சி மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த காரணத்தினால் இந்த மாநில உள்ளூராட்சி அமைச்சர்கள் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் அகதிகளுக்கு ஜெர்மன் நாடானது பணத்திற்கு பதிலாக பெசா கார்ட் என்று சொல்லப்படுகின்ற பிரத்யேக பண அட்டை வழங்கப்படும் என்றும், இந்த பண அட்டை மூலம் இவர்கள் பொருட்களை வாங்க முடியும் என்றும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் சில நாடுகளில் இருந்து வருகின்ற அகதிகளுக்கு குறிப்பாக 5% கீழ் அவர்கள் அகதியாக அங்கீகரிக்கப்படுகின்ற சதவீதம் காணப்படுமாயின் அவர்களுக்குரிய அகதி விசாரணை காலமானது 3 மாதங்கள் மட்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜெர்மன் நாட்டில் ஒரு அகதி வருடம் ஒன்றுக்கு 10,500 யூரோக்கள் தேவைப்படுகிறது. இதனால் ஜெர்மனியின் சமஷ்டி அரசாங்கமானது 3.5 பில்லியன் யூரோக்களை இதற்கு வழங்க வேண்டும் என்றும் மாநில உள்ளூராட்சி மாநாட்டின் பொழுது முடிவெடுக்கப்பட்டது.